நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் அப்படி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்ன விஷயம் ஆடியோ ரிலீஸ் வரணுமா அப்படின்னு அவரே கேட்டார். அதான் நல்லாயிருக்கும் சார், இப்படி அவரோட படத்துக்கு உங்களை மாதிரி முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் அதான் எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்ன தேதின்னு சொல்லுங்கள், நான் எங்கே இருந்தாலும் வந்துறேன்னு சொன்னார். அதே மாதிரி வந்திருக்கிறார், அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்து என் அன்பான டைரக்டர் சங்கர், உலகமே பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது. நானும் அவரை எப்பாவது அப்படியே மேலே தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அது பெருமையான ஒரு விஷயம். அந்த பெருமைக்குரியவரை நான் வந்து மெசேஜ் போட்டேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்தால் வீல் பி ஹானர்ட் அப்படின்னு போட்டேன். ஷூர் சார் அப்படின்னு போட்டார். நான் தேங்க்ஸ் சார்னு போட்டேன், ஓகேன்னு போட்டார். எதுவும் சொல்கிறேன்னு நேரம் கூப்பிடல, ஆனால் அவர் தான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். சார் உங்களை கொஞ்சம் நேரம் உங்கள் பிஸி ஷெடியூலில் உட்கார வச்சதுக்கு. அவர் சிஷனாக இருக்கலாம், ஆனால் அவர் இருக்கிற உச்சி பெரிய உச்சி, அந்த அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்தாங்க. அதனால் அடுத்து இங்கே டிராபிக் ராமசாமி, அவங்க எல்லோரும் பல தடவை பேசிட்டேன் சார் இந்த படத்தை பற்றி நான் பேச வேணான்னு நினச்சேன். ஏன்னா படத்தில் என்னென்ன நாங்கள் சொல்லியிருக்கோன்றத ஒரு 20 நிமிஷம் போட்டு காட்டிட்டோம்னு நினைக்கிறேன் நான். ஸோ மறுபடி படத்தை பற்றி நான் பேச விரும்பலை, இங்கே மேடையில் இருக்கிறவங்களை பற்றி தான் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். டிராபிக் ராமசாமி, அதாவது விக்கி வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், 6 வருஷமாக கூட இருக்கிறாரு, பல கதைகள் சொல்லிட்டாரு. எல்லாரும் நானுமே டைரக்ட் பண்ண போகிறதில்ல போங்க நினச்சிட்டேன், இவர் மட்டும் போகாமல் பிடிவாதமாக என் கூட இருந்தார். சார் நீங்கள் தான் என்ன லான்ச் பண்ணணும் அப்படின்ட்டு, ஏய் கதை ஒழுங்காக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அவர் 3-4 கதை சொன்னார், எனக்கு சரியாக உடன்படலை. ஒரு நாள் இந்த புத்தகத்தை கொண்டாந்து கொடுத்தாரு, ராத்திரி ஃபுல்லாக படித்தேன். அடுத்த நாள் காலையில் வந்து நீ இதை டைரக்ட் பண்ணுற, நான் நடிக்கிறேன், என்ன சனவெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு ஆரம்பித்த படம். ஆனால் இதே டைட்டில் வேணும், டிராபிக் ராமசாமி என்ற டைட்டில் வேணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் வந்து ராமசாமி அவர்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போனார். நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, என்னை பற்றி ஏதோ நிறைய கேள்விப்பட்டது மாதிரி, நீங்கள் தான் என் வாழ்க்கை எடுக்கிறது சரியான ஆள் அப்படின்னு சொன்னார். என் மேலே வச்ச அந்த நம்பிக்கை, நான் வந்து அதுக்காகவே ஒரு 5-6 தடவை அவர்கிட்ட போய் அவர் வாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார், நான் ஒரு 20 அடி தள்ளி அவரை வந்து அவர் நடைமுறை பாவனை, அவர் பேசுகிற அந்த ஸ்டைலு, அந்த இதை பூரா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா இதை வந்து இந்த படத்தை நான் வந்து ஒரு சாதாரணமாக படமாக எடுக்கணும்னு ஆசைப்படல, ஒரு லைஃப் டைம் படமாக எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது ஓரளவாவது நம்ம வந்து அவருக்கு பொட்டிக்கிறணும் நம்ம அப்படின்றது என்னுடைய ஒரு இதுவாக இருந்தது. அப்படி ஆரம்பித்த படம் இன்றைக்கி ஒரு முழுமை பெற்று வந்திருக்கிறது. அடுத்து ராஜேஷ், இவர்களெல்லாம் போன்றாம். அடுத்து எங்கள் தயாரிப்பாளர் சங்க செயலாளர், என்னுடைய நலம் விரும்பி எது ஃபோனில் கேட்டாலும் உடனே அடுத்த செகண்ட் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து யாராவது அனுப்புங்க சார், நான் செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு மட்டும் இல்லை, அப்புறம் எனக்கு மட்டும் தான் செய்கிறாருன்னு நினச்சேன், மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருமே அப்படி தான் செய்கிறார் அப்படின்னாங்க. நன்றி சார். மற்றபடி என்னுடைய இங்கே இருக்கிறவங்களாம் என்னுடைய குரூஸ், ஒவ்வொருத்தரையும் நான்
செல்வகுமார் ஒரு பல ஆண்டுகளாக என்னோட இருந்து தயாரிப்பாளராகி இன்னைக்கு ஒரே நேரத்தில் இரண்டு படங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லாருக்கும் என்னோடு நடித்தவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் முதலே சொல்லிட்டேன், இந்த படத்தை பற்றி அவ்வளோதான் நான் சொல்லப்படுறேன். ஆனால் இங்கே வைரமுத்து சாரை பற்றி நான் வந்து அவர் நல்ல கவிஞர் அப்படி இப்படின்னு சொன்னோம் எப்படி இருக்கும்? ஆனால் காதலா, கோபமா, வீரமா, சமூக சிந்தனையா, இல்லை மண்வாசனையா, எதை பற்றியும் எல்லாவற்றை பற்றியும் வேறு விதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு கவிஞர். எல்லாரும் பாட்டு எழுதுறாங்க, ஆனால் அவர் சிந்தனை தனியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு எப்படி அதை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொடுக்கக்கூடிய ஒரு, அதனால்தான் அவருக்கு வந்து கவி பேரரசு என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து சங்கர், சங்கர் சாரை பற்றி நான் வந்து அதே போலத்தான் இமயத்தை எப்படி சொல்ல முடியணுமோ, ஒரு அதாவது ரொம்ப கிளவரானவர். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உதவியாளராக இருக்கும்போது சரி, ஏன்னா வந்து நான் ஒரு ரெண்டு உண்மையை ஒத்துக்கிறேன். நான் 90% ரொம்ப டிசிப்ளினாக இருப்பேன், டைமும் கரெக்டாக பண்ணுவேன், கரெக்டாக பே பண்ணுவேன், இதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஜென்யூன் 90%, 10% கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு இருக்கேன். இருக்கேன்னா சின்ன விஷயத்து கூட பெருசாக கோவப்பட்டுருவேன். அந்த கோபத்தில் கொஞ்சம் நான் வந்து அந்த மனித நேயத்தை கூட மறந்துடுவேன். அப்படி என் கோபத்துக்கு ஆளாகாத 17 வேலை செய்தும் என் கோபத்துக்கு ஒரு முறை கூட ஆளாகாத ஒரு ஒருத்தன்னா அது எப்படி, அது ஒரு கலைன்னு சொல்கிறேன். நாக்கு அதை ஒரு டைரக்டரான பிறகும் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு நான் நினச்சிட்டு அவர் செட்டுக்கு போகிறாரு, ஏதோ ஒரு பெரிய நடிகர் வந்து சஜஷன் சொல்கிறதுக்காக வராரு, சஜஷன் சொல்கிறதுக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனேயே இங்கே அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சத்தம் போட ஆரம்பிச்சிடறாரோ ஏதோ, இது என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரோ என்னமோ தெரியல. அப்படி அழகாக அவர் சொல்கிற, அவர் வந்துட்டார்னா ஏதோ ஆகிடும், அதை வேறு மாதிரி நேக்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலி. என்னமோ சொல்லுவாங்க, சிங்கக்குட்டி தான் சிங்கம் தான் அப்பப்போ ஒரு குட்டி போடும் அப்படின்ற மாதிரி 3 ஒரு முறை படம் கொடுத்துட்ருக்கிறாரு. வெற்றி படங்களாக ஒரு படத்தை கொடுத்து விட்டு வெற்றியாகி விட்டது, இதுக்கு மேலே எப்படிதான் கொடுப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ண வச்சு அதுக்கு மேலேயும் கொடுக்குறார் அவர். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம். அதே போல் ராஜேஷ் என்கிட்ட இருக்கும்போது சொல்லிடலாமா உண்மையே ஏதாவது புதுசாக, அவர் கொஞ்சம் தன்னை மறந்துட்டாருன்னா உண்மையை பேசுவார். இது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் தன்னை மறந்துட்டாருன்னா உண்மையை மறக்க முடியாது, உண்மையை சொல்லிடுவார். ஒரு நாள் என்னுடைய பிறந்த நாள், நான் வந்து என்னுடைய உதவியாளர்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் நான் வந்து அப்போது ஒரு கொண்டாட்டம் தானே, ஒரு சந்தோஷம், நான் கூட கூட இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன் அந்த கொண்டாட்டத்தை. அதே போல் மோகன் ஒரு ப்ரொடக்ஷன், எல்லாரும் தன்னை புகழ்றதுக்கு தான் கூட வச்சுக்கிடுவாங்க, என்னை திட்டுறதுக்காகவே நான் கூட வச்சுருப்பேன் ஒரு சிலரை. அது எப்போ திட்டுவாங்கன்னா தன்னை மறந்தால் தான் திட்டுவாங்க.
ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. மோகனையும் இவர் எல்லாருக்குமே அப்படியே தன்னை மறக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஜாலியாக அதை பார்த்து நான் ரசிக்கிறது எனக்கு பழக்கம். கொஞ்சம் நேரம் போன உடனே நான் கேட்க மாட்டேன், பக்கத்தில் இருக்க பொன்றா மாதிரி விட்டு, இந்த டைரக்டர் எப்படி சந்திரசேகர் எஸ்எஸ்சி அவனெல்லாம் டைரக்டரா? ஐயா உண்மையை சொல்கிறேன், அவர் நல்ல ப்ரொடியூசர், கரெக்ட் பே மாஸ்டர், ஆனால் சரியான டைரக்டர். நான் ஒரு டைரக்டர் ஆகி எனக்கு கீழே அந்த ஆளை வேலை செய்ய வச்சு, புரியுதா? பக்கத்தில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மோகன், அவர் என்ன இருந்தாரு, எதுக்குத்தாலும் சத்தம் போடுறாரு, அடிக்க வர்றாரு, உதைக்க வர்றாரு. நான் ப்ரொடியூசர் ஆகிறப்பா உன்ன டைரக்டர் ஆகிறேன். அவர் இப்படி இந்த உண்மைகளை வர வைக்கணும்னா அப்படி அது இப்போ எப்படின்னு தெரியல. ஒன்றாம் அதில் மாற்றத்தில் இப்படி நல்ல விஷயங்கள். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த டிராபிக் ராமசாமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். அதாவது அவர்கிட்ட நான் பார்த்து கற்றுக்கிட்டது என்னென்னா, கோபப்படுவதற்கும் போராடுவதற்கும் வயசு தேவையில்லை, உள்ளுக்குள்ள அந்த வெறி இருந்தால் போராட்டம் கூடாது என்று சொல்லுவவன் போராட்டமா எதுவுமே கிடைக்காதுங்க நமக்கு. நம்ம குழந்தையா இருக்கும் போதே அழுதாதான் பால் கிடைக்குது, அழுகிறதே ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டம் வேணாம்னு சொன்ன எப்படி? போராட்டமே ஒண்ணுமே கிடையாது. காந்தியடிகள் போராடலைன்னா இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடையாது. சுதந்திர நாட்டில் இருக்கிறோமா இல்லையான்றது வேற கேள்வி, அது பதில் சொல்ல முடியாது. அந்த அன்னைக்கு சுதந்திரம் கிடையாது இல்லையா? ஒரு மெரினா போராட்டம் தானே நம் கலாச்சாரத்தை மீட்டுக் கொடுத்தது இல்லையா? இன்னைக்கு ஒரு தூத்துக்குடி அத்தனை பேர் உயிரிழப்பு தானே ஒரு ஆலயம் மூட வைத்தது. அதனால போராட்டம் வேணாம்னு சொன்னால் பைத்தியம் தான் இல்லையா? போராடாம ஒண்ணுமே கிடையாதுங்க லைஃப்ல, எதுவுமே கிடையாதுங்க. நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பாக போராட வேண்டும். அதை போல ஒரு போராட்டமான படம் தான் டிராபிக் ராமசாமி. அந்த டிராபிக் ராமசாமியிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்ப துன்பங்கள் அத்தனையும் இதில் நான் கொஞ்சம் இயற்கைத்தனமாக ரொம்ப யதார்த்தமாக பதிய வைத்திருக்கிறேன். ஆகவே கமல் அவர்கள் சாதாரணமாக யாரையும் பாராட்டிட மாட்டார். அவர் கடைசியில் சொன்னார், இந்த படத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும், அதற்கு என்ன முயற்சி செய்திருக்கிறோம் அதை செய்யுங்கள் என்று சொன்னார். இப்போ மேடையில் இருக்க அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கிறது, இந்த படத்தை ஜனங்கள் பார்க்க வைக்க வேண்டும், அதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் சார் என்ன இப்படி கூண்டிலேக்கு வர நான் எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஒரு நாளுக்கு ஒன்று கூண்டிலேத்துறேன்னு சொல்கிறது இதுதான் இப்போ தான் தெரியுது. அதான் ஜட்ஜியே, அதாவது நான் சிவப்பு வந்ததில் அட்வொகேட்டாக இருந்தேன், கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் ஹையர் பொசிஷன் ப்ரமோஷன் கொடுத்து என்னையே கூண்டிலேத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. டைரக்டர் சார் கூட ஒர்க் பண்ணுறது எப்போவுமே பிகினிங்கில் இருந்து இதையும் பேசுகிறது படத்துலேருந்து, கன்னட படத்துலேருந்து, நான் சிவப்பு மனிதன் ஃபிலிமிலேருந்து இந்த ஃபிலிம் வரைக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுனாலே எனக்கு டென்ஷன், எந்த டென்ஷனுமே கிடையாது அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அவங்க அந்த 90-10 சொன்னது வந்து கோவப்பட்டு நான் பார்த்துருக்கேன், நான் பார்த்ததில்லை. சில டைமில் அப்படி, சில டைமில் அந்த டப்பிங் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படி ஹையில் போகும், மற்றபடி கோபம் நான் பார்த்ததில்லை. ஆனால் விக்கியோட மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிடும் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது, விக்கி ஃபேஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் இந்த ஃபிலிமில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு கேரக்டர், ஃபுல் லென்த் காமெடி செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அப்படி நான் ஆசைப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த படத்துக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு
மேலும் உங்கள் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. டேரக்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்குற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். இதுக்கு தேவையான பப்ளிசிட்டியாக இருந்தாலும் சரி, ப்ரமோஷன்ஸாக இருந்தாலும் சரி, செய்து தியேட்டருக்கு படங்கள் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸை வரவழைக்கிற மாதிரி என்னென்ன நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கூப்பிட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ. எங்கள் பத்திரிகையாளர் இருக்கட்டும், எல்லாரும் ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குது இந்த படம். இது யாருக்குமே தெரியாது, அதுதான் உண்மை. டிராஃபிக் ராமசாமி அப்படிங்கிறவர் வந்து ஒரு கோமாளி மாதிரி தான் சித்தரிக்கப்பட்டார் எல்லாத்துலேயும். ஸோ அப்படி தான் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இந்த அவரை நம்ம பார்த்துருப்போம். பேனரை கிழிக்கிறாரு, சிஎம் வீட்டுக்கு முன்னாடியே பேனரை கிழிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறம்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த படம் எடுத்த விதமே எதையும் மறைச்சிடக்கூடாது, சினிமாத்தனம் ரொம்ப வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கரெக்டாக இருந்திருக்காங்க. அதுக்கே முதல்ல எல்லாரையும் பாராட்டணும். இந்த படம் எடுத்ததுக்கு உங்களை ரொம்ப பாராட்டணும்ப்பா. நான் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வில்லன் ஆகி இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஹீரோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு படம் ஷூட் போயிட்டுருக்கேன். அந்த டைமில் அப்பா ஃபோன் பண்ணி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படி இருக்குது, நான் எதுவுமே கேட்கல, சரிப்பா நான் நீங்கள் சொல்லுங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன்ப்பா அப்படின்னு. படம் பண்ணும்போது அப்படி ஒரு கதாபாத்திரம் வந்து டிராஃபிக் ராமசாமி சார் வாழ்க்கையில் வந்து அந்த கேரக்டரோட ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப ஆச்சரியமாச்சு எனக்கு. அது படமாக நாங்கள் ஒரு 2-3 days முன்னாடி தான் படம் பார்த்தேன். படமாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. என்ன நான் தான் அப்பா நைட் எனக்கு போகணுன்னு, என்ன நீ ஒன்றுமே சொல்லலை, நீ பாட்டுக்கு படம் பார்த்துட்டு போயிட்ட வீட்டுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டப்போ நான் சொன்னேன், அப்பா இல்லைவா ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சுப்பா எனக்கு, படம் வந்து இந்த அளவுக்கு இருக்கா, இந்த அளவுக்கு ஒரு கொடுமையை அனுபவிச்சிருக்காரு அவர் வாழ்க்கையில், ரொம்ப இதாக இருக்குப்பா, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண. அவர் என்னப்பா நீ மேட்ரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு, ஒரு இது என்னன்னாப்பா எல்லாத்தையும் மீறி ஒரு ரியல் லைஃப் கலந்த ஒரு சினிமா அப்படிங்கிறது தான் இருக்கும். இளைஞர்கள் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு சார் நான் உண்மையிலே சார் சங்கர் சார் கவியர் சார் நீங்கள் எல்லோரும் வந்து வந்திருக்கீங்க. ரொம்ப ஒரு நல்ல தரமான படத்தை வந்து ப்ரமோட் பண்ணி கொடுக்குறீங்க சார். திஸ் இஸ் ரியலி ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா இந்த படம் நீ எங்களே பார்க்கும்போது அந்த யூ வில் கெட் தட் ஃபீல் 100%. ஏன்னா அம்பியா மேடம் வந்து ஜட்ஜாக பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ஒரு கேஷுவலான ஆக்டிங், எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த ரியல் கேரக்டராக எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது, அதாவது இந்த சரித்திர படத்தில் வந்து நானும் இருக்கிறேங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். தயவுசெய்து அந்த டிவிடி இதிலெல்லாம் பார்க்காதீங்க. அப்புறம் டிராஃபிக் ராமசாமி சார் வந்து வீட்டில் உங்களுக்கு ஒரு கேஸ் போடுவார். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. டிராஃபிக் ராமசாமி போன்றவர்கள் பார்த்து அவர்களுடைய போராட்டத்தை, அவர்களுடைய வாழ்க்கை அரசியலை பார்த்து தான் எவ்வளவோ இன்ஸ்பயர் ஆயிருக்கேனா. அந்த மாதிரியான இடத்துல இருக்கும்போது அவரை பற்றி ஒரு திரைப்படம் எடுக்கும்போது, அந்த படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னபோது நான் நடித்தே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலோடு நின்று இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். எஸ்எஸ்சி அவர்களுடைய படம் பார்த்துருக்கேன்னா இந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வந்தாலும் அது அதிகமான மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த படத்தை எடுத்திருக்கிற விதம் அதுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஏன்னா வந்து டிராஃபிக் ராமசாமி அப்படின்றவருடைய ஒரு கதை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலோ இல்லைன்னா ஒரு ஆஃபீஸராக இருந்தாலோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க. அப்போ ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுடைய மூலமாக அந்த வேலையை நடத்திக்கிறது, இது வந்து
இது கூட ஒரு விதமான ஒரு நல்ல சரியான விதம் கிடையாது. அது ஒரு ஊழல் தான். அது ஒரு ஸ்ட்ரெயிட்டான விதத்தில், ஸ்ட்ரெயிட்டான பாதையில் போய் ஒரு வேலையை முடிக்கிறது அப்படின்றது இல்லாமல், அந்த வேலை முடிக்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்சவங்க சிபாரிசு வாங்கிக்கிட்டு, நமக்கு தெரிஞ்சவங்களுடைய வார்த்தை மூலமாக போகிறதும் அப்படின்றது கூட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கூட ஒரு மாதிரியான ஊழல் தான். ஆனால் சாதாரண மனிதன் தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக, சமூகத்துக்காக ஒரு விஷயத்தை எடுத்து போராடுறாரு அப்படின்னா, அந்த போராடுற அந்த பாதையில் அவர் என்னெல்லாம் இன்னல்களை வந்து சந்திக்க வேண்டி இருக்கும், எப்படியெல்லாம் வந்து அவர் பாதிக்கப்படுறாரு, தன்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு இதை கொண்டு போய் சொல்கிறாரு. அண்ட் சக்சஸ்ஃபுல்லாக இருக்காரு நிறைய விஷயங்களில் வந்து. டிராஃபிக் ராமசாமி அவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காரு. அந்த வெற்றியை கொண்டு போய் சேர்க்கறது, நீங்கள் சரின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கானதாக இருக்கலாம், இல்லை சமூகத்துக்கானதாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக நீங்கள் போராடினா நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு செய்தியை இந்த படம் சொல்லுது. அந்த செய்தியை வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தை வந்து பேக்கேஜ் பண்ணியிருக்காரு எஸ்எஸ்சி சார். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படம் பார்க்கும்போது. ஏன்னா என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே, நடுநடுவில் என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கிட்டே, அதுக்கு நடுவில் வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை, ஒரு போராட்டத்தை, அந்த இன்னல்களை சொல்கிறது அப்படின்றது, அவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த படத்தை பார்க்கும்போது, ஃபினிஷ் பண்ண படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. அம்பிகா மேடமுடைய அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எதையுமே வந்து ரொம்ப சீரியஸாக சொன்னோம் அப்படின்னா என்ன மாதிரி நான் பேசினா வந்து நிறைய பேர் ரொம்ப சீரியஸாக இவங்க எதுவும் எப்போ பார்த்தாலும் கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு போயிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நகைச்சுவையாக, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த படத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத விட இந்த படத்துக்குள்ளேயே அந்த விஷயங்களெல்லாம் டைரக்ட் வச்சுருக்காரு. விக்கிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிகாஸ் விக்கி வந்து ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற பையன். அந்த பையனுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து இந்த படத்தில் அங்கங்கே தெரியும். ஒரு மியூசிக்கில் போட்டிருக்கிற விதத்தில் இருக்கட்டும், அவன் வந்து எடிட் பண்ணியிருக்கிற விதத்தில் இருக்கட்டும், ஐ திங்க் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹியூமரஸ் ஃபிலிம் எடுத்தால் விக்கி வந்து ரொம்ப நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு குவாலிட்டி இந்த படத்துக்கு இருக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப நல்ல ஃப்யூச்சர் இருக்குது விக்கிக்கு. அண்ட் எல்லாருக்குமே இங்கே என் கூட நடிச்சிருக்கிற ஆர்கே சுரேஷனுடைய கேரக்டர் வந்து ஒரு ஒரு ஏனோ க்ளோஸ்அப் பார்க்கும்போது, நான் மானிட்டர்லேயே பார்க்கும்போது சார்கிட்ட சொல்ல, சார் விஜயகாந்த் மாதிரி இருக்காருல்ல சார், வெரி வெரி பவர்ஃபுல் ஐஸ் ஹியஸ் காட். அது வந்து அது மூலமாக ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது மூலமாக வந்து கதையை நகர்த்தி இருக்கிறது. இதில் வந்து நிறைய நம்மளுக்கு பிடிச்ச, மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. விஜய் சேதுபதியிலேருந்து, குஷ்புலேருந்து, விஜய் ஆண்டனிலேருந்து எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்குமே அதுக்கான ஒரு ரொம்ப ஆப்டான ஒரு இடமும் இருக்குது இந்த படத்தில். ஸோ எனக்கு முழு திருப்தியாக இருக்கிறது டிராஃபிக் ராமசாமி அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர்கள் மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் எல்லாம் எடுத்து நடத்தவே முடியாது, அந்த மாதிரியெல்லாம் வாழவே முடியாது. பட் அவரை பற்றி ஒரு படம் எடுக்கும்போது அந்த படத்துலையாவது நான் இருந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறேன்னா என்னுடைய குருநாதர் திரு எஸ்எஸ்சி சார் அவர்களுக்கு வணக்கம். அவர் எங்களுக்கு குரு மட்டும் இல்லை, எங்கள் அப்பா எல்லாமே சொல்லித்தருவார். ஸோ இந்த ஒரு ஒரு உதவி இயக்குனராக இருக்கணும், வெறுமனே வேலை வாங்கிட்டு அனுப்புகிற ஒரு ஆளர், இடந்து போகிற வெளியே போய் படம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு தகப்பன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எங்களுக்கு குருநாதர். அன்பியா மேம்ஸ் நம்ம கோப்பிடறது பார்த்தே இல்லை, எங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ கோப்பிடுவார், பயங்கரமாக கோப்பிடுவார். அந்த கோபத்தில் அர்த்தங்கள் பல அர்த்தம் இருக்கும். அந்த கோபம் தான் எங்களை சொல்லித்தரும் எப்படி நாம் இருக்கணும்னு. இன்றைக்கி இந்த டிராஃபிக் ராமசாமி படவிழாவில் கலந்து கொண்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பயோகிராஃபி இன்றைக்கி ஸ்டைல் வந்திருக்கு,
இப்போ தமிழ் சார் சொன்ன மாதிரி அவர் இருக்கும்போது அந்த பயோகிராஃபியை எடுத்து அவரை கொண்டாடி அவரை மாதிரி ஆட்களுக்கு என்கரேஜ் பண்ணி இது மாதிரி ஒரு போராட்ட குணம் உள்ள ஆட்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறது தான் சார் எடுத்துருக்க ஒரு முதல் படின்னே சொல்லலாம். இன்றைக்கி போராட்டம் வந்து எல்லோரும் மனசுக்குள்ளேயும் இருக்குது, வெளிக்காட்டுறதுக்கு சில பேருக்கு முடியல, சில பேர் வெளிக்காட்டுறாங்க. இன்றைக்கி எல்லா இளைஞர்களுக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் தமிழை உதாரணம் சொன்னால் நம்ம தமிழ்நாட்டை எந்தளவுக்கு கூறு கூட போகிறாங்கன்ற ஒரு பயத்தோடு எல்லோரும் இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் இந்த டிராஃபிக் ராமசாமி படம் வருவது வந்து எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு எழுச்சியை கொடுக்குன்றதை நம்புகிறேன். அந்த வகையில் இந்த படத்தை எடுத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சாருக்கு தைரியத்தை பற்றி சொல்லணும்னா, சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற 1981 நினைக்கிறேன் அப்போ எடுத்திருந்தார் முதல் படமாக. அப்போ எங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லுவார், சட்டம் ஒரு இருட்டறை இந்த டைட்டிலுக்கே வந்து முதல்ல விட மாட்டேன், அன்றைக்கெலாம் எடுத்தான் 1008 பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் அந்த தைரியமாக டைட்டிலை வச்சு அதை இருட்டறைனாலே அறச்சொல்லு சொல்லுவாங்க. யார்கிட்ட போனாலும் இதை அறச்சொல்லுப்பா, இது முதல் படம் பண்ணும்போது ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்துலேயும் ஒரு தைரியமாக அந்த சட்டம் ஒரு இருட்டறைனு வச்சு சமுதாய கருத்தை முதன்முதல்ல முன்னிறுத்தினவர் திரு சிசி சார் அவர்கள். குடும்ப பாங்கான கதைகளும் டிராமாட்டிக் லவ் ஆக்ஷன் அது மாதிரி படங்கள் வந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு சமுதாய கருத்தை இன்றைக்கி அந்த படத்தை எடுத்து பாருங்களேன், கரெக்டாக பொருந்தும். இன்றைக்கி இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனுக்கு பொருத்தமான ஒரு படம் பார்த்தோன்னா அந்த சட்டம் ஒரு இருட்டறை அந்த கதை இருக்கும். ஸோ அந்த படத்துலேருந்து சரி, இன்றைக்கி டிராஃபிக் ராமசாமியும் சரி, இன்றைக்கும் நம்ம டெய்லி அன்றாட சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை ஒரு மையப்படுத்தி எடுத்துருக்கிறாரு. முதல்ல இந்த டிராஃபிக் ராமசாமி சாரை நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பட விழாமலும் உங்களை பார்த்து ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள். ஸோ மென்மேலும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரிங்களும் எடிட்டர் எல்லாமே புதுசாக இருக்காங்க. எப்பவுமே டைரக்டர் வந்து ஒரு புது டீம்த்த உள்ளே இருக்குவார். ஸோ இதுலேருந்து எத்தனை பேர் பெரிய ஆளாக வரப்போகிறான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவாங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் இருக்குது, கண்டிப்பாக வரணும் சார், வந்துடுறேன் சார்ன்னு. ஒரு பொன்றாம் கூப்பிட்டீங்களா சார்? ஆ, கூப்பிட்டோம்ப்பா, ஷூட்டிங் இருக்குது முடிச்சுட்டு வரேன்னு சொன்னால் நீ கண்டிப்பாக வந்துருப்பா, கண்டிப்பாக வந்துரு அப்படின்னாரு. போகணும், இப்போ தான் புரியுது எனக்கு எதுக்கு கண்டிப்பாக சொன்னார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக சார் சொன்னதில் ஒரு போர்ஷன் தான் உண்மை, கடைசியாக சொன்னது உண்மை கிடையாது. சார் வந்து எங்கிட்ட வேலை செய்யணும்லாம் நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது. அது வந்து ஒரு சும்மா மேடையில் கிளாஸ் வாங்குறதுக்காக சார் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன், அதுக்கு அத்தியமாக கிடையாது, அப்படிலாம் எந்தனும் கிடையாது. அது அசண்டர்ட் வரும்போது ஒரு ஆர்வம் இருக்கும், சரி நம்ம பண்ணால் இல்லை. ஃபஸ்ட் பார்ட் உண்மை தான், அது சார் சொன்னது உண்மை தான், அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஆமாம் சார், ஆமாம் ஆமாம் சார். இல்லை என்னென்னா சார், ஒரு பயோடேட்டா படிப்போம், அந்த குமுதம் பிகடன்லாம் ஒரு பயோடேட்டா ஒன்று வரும், இந்த மாதிரி அவர் பேர் என்ன, அவர் நீண்ட கால ஆசை, சமீபத்திய ஆசை, அதெல்லாம் எதுவும் அந்த மாதிரி அவருடைய சமீபத்திய சாதனை. அப்போ சுக்ரன் படம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அப்போ சொன்னேன் இந்த மாதிரி சமீபத்திய சாதனை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் சார் நடிக்க வச்சது அப்படின்னு, நீண்ட கால சாதனை வந்து ஒரு பெரிய ஹிட்டுக்காக போராடுவது அப்படிலாம் எழுதியிருந்தோம் ஃபுல்லாக. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம். ஸோ அது அதான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது நமக்கு தோணும், நம்ம டேரக்டரானால் வேறு மாதிரி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலான்ட்டு. பட் அந்த இடத்துக்கு போகும்போது தான் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும். ஸோ அது வந்து அங்கே போனதுக்கப்புறம் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆஹா நம்ம வந்து ஓவராக பேசணும் சாப்பிட்டேன் இன்றைக்கி அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள்கிட்ட தான் வளர்ந்தோம் நான் பண்ணுறோம் எல்லாம். இன்றைக்கி வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சங்கர் சார் எல்லாருமே வந்திருக்கோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஆக்சுவலாக வந்து கமல் சார் எல்லாமே சொல்லிட்டாரு இந்த பணம் சம்மந்தமாக, அதே மாதிரி இப்போ பொன்றாமல் சொன்னார். இன்றைக்கி இந்த சொசைட்டியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி இந்த விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு யங் டேரக்டர் வைக்கி அவருடைய மெச்சூரிட்டி, ஏன்னா சாரை ஹேண்டில் பண்ணி ஒரு டேரக்டர் படம் பண்ணியிருக்காருன்னா அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் வைக்கி, உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் வைக்கி. ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ண முடியாது, ஒரு லுக்கு கூட மாற்றி சொல்ல முடியாது, உடனே உள்ள வருவார் அவர். ஸோ வந்து அவரை ஹேண்டில் பண்ணி அவரை நடிக்க வச்சு அவரை வந்து நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அப்போனா நீ கரெக்டாக டைரக்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், ஏன்னா தெரியுது அவ்வளோ அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக மியூசிக் நல்லாயிருக்கு, ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மியூசிக் இருக்குது. அதே மாதிரி அந்த சாங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பெரிய லெவலில் வந்து வெற்றி அடையணும் சார். இப்போ அப்படிலாம் இல்லை சார், இப்போலாம் ரொம்ப மாறியாச்சு சார், சரி அதையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சார். இப்போ அடுத்து சிவகார்த்தியின் வச்சு பண்ணுற படத்தில் சிகரெட் குடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ சீன்லாம் இல்லை சார், இப்போ வந்து எல்லாம் மாற்றியாச்சு, நானும் மாறிட்டேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மேடையில் வீட்டில் இருக்கும் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மாலை வணக்கங்கள். ஒரே ஒரு விஷயம், ஜாக்கி சான் படம் பார்த்துருக்கீங்கள? இந்த படம் வந்து ஒரு ஜாக்கி சான் படத்துடைய உல்டா இருக்கு. எப்படின்னா, ஜாக்கி சான் படத்தில் ஜாக்கி சான் ஹீரோ, நல்லவர்களுக்காக போராடுறவர்,
வில்லன்கள் அவரை வந்து தாக்குவாங்க, அவரை துன்புறுத்துவாங்க. வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சீரியஸாக அவங்க ரோலில் இருப்பாங்க. ஜாக்கி சேன் ஃபைட்டில் வந்து ஒரு கோப்பையை வச்சுக்கிட்டு இருப்பார், ஒரு டேபிளை வச்சுக்கிட்டு இருப்பார், காமெடி பண்ணிக்கிட்டே தான் அவர் போராட்டத்தை அவர் ஃபைட்டு நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஹீரோ வந்து எப்பவுமே காமெடி பண்ணிகிட்டு இருப்பார், வில்லன்கள்லாம் சீரியஸாக இருப்பாங்க. இந்த படம் உல்டா, வில்லன்கள் நாங்கள்லாம் லூஸ் மாதிரி இருப்போம், சார் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் சீரியஸாக இருப்பார். டிராஃபிக் ராமசாமி அவரை நாங்கள் நையாண்டி பண்ணிகிட்டு இருப்போம், கலடா பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த அர்த்தத்தில் விதத்தில் நெகட்டிவ் கேரக்டர்ஸை வந்து ரொம்ப அழகாக ஒரு காமெடி மூலமாக அம்பிகா மேடம் சொன்ன மாதிரி பல நல்ல கருத்துக்களை ரோஹிணியும் சொன்னாங்க, டச் ஆன் இட். ஹியூமரஸாக சொன்னது இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த பாடம் ஈஸியாக போய் சேர்ந்துடும். சேர வைக்க வேண்டியது நம்ம கடமை, சேர வைப்போம். இயக்குனர் விக்கிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எஸ்எஸ்சி சார், உங்களுக்கும் கிரீன் சிக்னல் நிறுவனத்துக்கும் நன்றி. ஒன்ஸ் மோருக்கு பிறகு ஒன்ஸ் மோர் சந்தித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்லி டிராஃபிக் ராமசாமி சார்க்கு ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் அஸ் அ பர்மிஷன் டு திஸ் திஸ் ஃபிலிம். வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் லவ்லி ஃபிலிம். இந்த ஃபிலிமில் ரொம்ப கமர்ஷியலைஸ், ரொம்ப ஃபன்ல தே ஹவ் பேக்கேஜ் த சோஷியல் மெசேஜ் அண்ட் த லைஃப் ஆஃப் சார். அண்ட் விக்கி சார் அண்ட் எஸ்எஸ்சி சார்க்கு ரொம்ப நன்றி. லைக் ஹீரோயின் போர்ஷன் விதவுட் பேர் இல்லாமல் எவ்வளோ தைரியமான ரோல் இருக்குது. அந்த அப்புறம் ஒரு 75 இயர்ஸ் ஹீரோக்கே சேவ் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டேன் அந்த ரோல். ஐம் ரியலி ப்ரவுட் அண்ட் தேங்க்யூ டு வித் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அப்புறம் மியூசிக் பற்றி பேசினா, இந்த மியூசிக் இஸ் ரியலி பியூட்டிஃபுல்லி கம் அவுட். ஒரு மோட்டிவேஷ்னல் சாங்கில் ஹிப்ஹாப் கல்ச்சர் இருக்குது. அந்த அப்புறம் ஐட்டம் சாங்கில் தேர் இஸ் அ பொலிட்டிக்கல் சட்டையர் and the family song is based classically, so it's really beautifully come out. So hope all of you enjoy it and watch the films in the theater. Thank you. இந்த படத்தை எடுத்ததற்காக, இப்படி ஒரு போராளியின் வரலாறு எடுத்ததற்காக இந்த படத்தை பார்த்தேன். எல்லோரும் ஒரு பிரச்சார படமாக இருக்கும் இல்லை டாக்குமெண்ட்ரியாக இருக்கும் என்று தான் சொன்னார்கள். உள்ளே பார்த்ததும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இந்த படத்தை பார்க்க வரவழைத்திருந்தார் இயக்குனர் அவர்கள். அனைவரும் பார்த்து முடிந்ததும் எழுந்து நின்று கை தட்டினார்கள். அதுதான் இந்த படத்திற்கு, டிராபிக் ராமசாமியுடைய ரியல் லைஃபுக்கு கிடைத்த வெற்றி. வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபரை பற்றி, தடம் பதித்த ஒரு நபரை பற்றி அவ்வளோ எளிதாக எடுத்த படத்தை அவ்வளோ அழகாக கமர்ஷியலாக எடுக்க முடியும் கண்டிப்பாக. அவ்வளோ அற்புதமாக மிக சிறப்பாக கமர்ஷியல், அதாவது தேவைக்கு வேண்டிய இடத்துல அழகாக பண்ணி, இப்படி ஒரு படத்தை எடுத்ததற்காக புரட்சி இயக்குனர் அவர் கூட நாங்களாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவர் கூட இருக்கவங்களை வாழ வச்சுட்டு அவருக்கு பழக்கம். கிட்டத்தட்ட நீங்கள் இருக்கிற எல்லாம் பாதி பேர் அவருடைய இயக்குநர்கள் தான், அவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான். பொன்ராம் முதல், ராஜேஷ் முதல், டைரக்டர் சாமி முதல், உலக இயக்குனர் சங்கர் சார் அவரை இறக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எப்படி எஸ்எஸ்சி அவர்கள் சட்டம் உரையற்ற நீதிக்கு தண்டனைட்டு வெளுத்து கட்டினாரோ, அதாவது ஒரு பயம் இல்லாமல் ஒரு போராளிகளாக இருக்கும். பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் தின்னோம் தூங்கிட்டோம், வாழ்க்கையை முடிச்சிட்டோங்கிற வாழ்க்கை கிடையாது. ஏதாவது இந்த வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒன்று விட்டு சென்று செல்லணும். கண்டிப்பாக ஒரு சட்டம்னா என்ன, அதில் இருக்க தவறுகள் என்ன, அதில் இருக்க ஓட்டை உடைச்சல் கொண்டு கிளி கிளின்னு கிழித்தவர் நமது புரட்சி இயக்குனர் அவர்கள். அதுக்கப்புறம் எனக்கு எதுக்காக சங்கர் அவர்களை பிடிக்கும்னா, அவருடைய ஒவ்வொரு படத்தையும் கல்வியை எட்டா கனியாக்கி, ஏழைகளுக்கு எட்டா கனியாக்கிய இந்த அரசாங்கத்தையும், அதாவது சாராய பெருச்சாளிகளுக்கு இந்த கல்லூரியை தாரை வார்த்த அரசாங்கத்தை பற்றி கிளி கிளி என்று கிழித்தார் அவர். அந்த ஜென்டில்மன் படத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஏழை மாணவர்களுக்கு எவ்வளோ ஒரு கேவலமான நிலைமையில் அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் மார்க் கிடைச்சாலும் நம்ம படிக்க முடியாதுங்கிறத அவ்வளோ அவலங்களை அதில் உரிச்சு காட்டியிருந்தார். அதே போல் அவருக்கு வந்து இந்தியனில் எவ்வளோ கோபம் இருந்திருக்குமோ தெரியாது. அந்த இந்தியனில் வந்து சாதாரண இடத்துல இருந்து அந்த ஊழல் ஒரு பியூன்லேருந்து ஆரம்பிக்கிறது, உச்சக்கட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் வர அவங்க கூட நீங்கள் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அத்தனை வருடம் அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது. நான் எங்கே போனாலும் பயம், வீட்டை விட்டு வெளியே வந்த பையன் டிராஃபிக் போலீஸுக்கு பையன், போலீஸுக்கு பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பையன், ஹாஸ்பிட்டல் போனா பையன், எந்த வில்லேஜ் ஆஃபீஸுக்கு போனால், பட்டா போனால், பத்திர ஆஃபீஸ் போனால், எந்த துறைக்கு போனாலும் சரி பயந்து சார வேண்டிய அளவில் இருக்கிறோம் எல்லாருமே. நமக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கம் அதிகாரிகளும் நமக்கு எதிராகவே இருக்கிறாங்க. அதாவது அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் யாரை பார்த்து பயப்படணும், நம்மை பார்த்து பயப்படணும். நம்மளுடைய வரிப்பணத்தில் வாழ்கின்ற அவர்கள், உண்டு கொடுத்து வாழ்கின்ற அவர்கள் இன்று நமக்கு எதிராக அவங்களை பார்த்து கூனி கூறிய வெக்கப்பட்டு கேவலப்பட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கை யார் சொல்வது? துணிச்சல் வேண்டும் அதை சொல்வதற்கு. ஒரு போராளியாக இருக்க வேண்டும், கோபக்காரனாக இருக்க வேண்டும். என்னதை கொண்டு போற, என்ன செய்திருவாங்க, அந்த தைரியம் இருக்க வேண்டும். அந்த தைரியம் சங்கர் அவர்கிட்ட இருக்கு. அவருடைய மாணவனோ என்னன்னு தெரியல,
அத்தனை படங்களிலும் இருந்தது. ஒரு முதல்வன் என்ற படத்தை எடுத்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்பது எனக்கு தெரியும். ஒரு துணிச்சலாக ஒரு கார், அவர் ஜனநாயக உரிமை இல்லை, நினைத்ததை பேச முடியவில்லை, நினைத்ததை கேட்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்படி ஒரு படத்தை எடுப்பதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலுக்காக கண்டிப்பாக எஸ்எஸ்சி அவர்கள் ஜெயிப்பார்கள். ஏனென்றால் இன்றைய இளைஞர்களும் சரி, ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ளவர்கள் கொதித்து கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது யாராவது வரமாட்டாங்களா, ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, அவங்க மூலமா நம்ம சவாரி செய்ய முடியாதா, நமக்கு ஒரு விடிவுகாலம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏக்கம்தான் டிராபிக் ராமசாமி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கு கிராமத்தில் வந்து 90% மக்கள் அழிந்து சுண்ணாபின்னமாகி சிதைந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த டாஸ்மாக். இந்த டாஸ்மாக் வருமானத்தை வைத்து தான் அந்த நாடு வாழ வேண்டுமா? ஏன் காமராஜர் ஆட்சி பண்ணவில்லையா? எவ்வளவு அருமையான ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு வரிப்பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, டேக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆட்சியை செய்து கொண்டிருந்தார். இன்று ஒரு சபை கட்டுக்கிட்டிருக்கிறார்கள் வருமானம் வேண்டும் என்பதற்கு, அதை கரெக்டாக செய்திருக்கிறார். இந்த படத்தை பார்த்தால் மிகப்பெரிய எதிர்ப்பு வரும் என்று என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நண்பர்கள் சொன்னார்கள். நான் சார்ட்ட போய் பைய சொன்னேன் சார், இப்படிலாம் சொல்றாங்கன்னா போயா அப்படின்ட்டு, எது வேணாலும் பார்த்துக்கிறேன், நான் பார்க்காததா அப்படின்னு சொன்னப்பல. அவருடைய துணிச்சலுக்கும் அந்த நேர்மைக்கும் இந்த மக்கள் மீது உள்ள ஒரு மக்களுக்கு எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அந்த அவருக்கு அந்த பரிதாபம் இருக்கிறது. நமக்கு பிறகு ஒரே ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சொல்லப்படுறேன், இந்த போராட்டங்கள் இனி வருகின்ற போராட்டங்கள் சுதந்திர போராட்டத்தை விட மிக கொடுமையாக இருக்க வேண்டும், கண்டிப்பாக இருக்க வேண்டும். சங்கர் சாருக்கு கூட சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு வேறு டைப் உங்கள் படங்கள் போயிட்டுருக்கு, ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கிறேன் சார். நமக்காக போற வேண்டாம், என்னுடைய நம்மளுடைய குழந்தைகளுக்காக போராட வேண்டும். நாம் செய்கின்ற பாவங்கள் நமக்கு குழந்தைகளை பாதிக்கும், அவர்களுடைய குழந்தைகளை பாதிக்கும். நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் துணிச்சலாக ஏதாவது செய்யுங்கள். யாரை கேட்டு பயப்பட வேண்டாம், எதற்கு பயப்பட வேண்டும், துணிச்சலாக செய்வோம். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக டிராபிக் ராமசாமி இருக்கும் என்பதை இங்கே சொல்லிக் கொடுக்கணும். டிராபிக் ராமசாமி வந்து இந்தியாவில் மட்டுமல்ல எதிர்காலத்தில் ஒரு உலகத்திற்கே ஒரு விழிப்புணர்வான படமாக கண்டிப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, அளிக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தேங்க்ஸ் சார், எஸ்எஸ்சி சாருக்கும் விக்கிக்கும் என்ன அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு. இந்த படத்தில் நான் கமிட் ஆனதே ஒரு பெரிய காமெடி ஃபர்ஸ்ட்டு. அப்போ வந்து என்னோட செகண்ட் மூவி ஹரஹர மகாதேவிக்கே வந்து இந்த டைம். அப்போ வந்து விக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வர சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு. நான் வந்து அது பயங்கர காமெடி ஜான்ரா, ஸோ கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தேன். இவர் வந்து சோஷியல் பயோபிக் மாதிரி ஒன்று பண்ணுறோம் பிரதர், பயங்கர சீரியஸான படம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு டவுட்டு, சார் வந்து உண்மையாலே ஹரஹர மகாதேவிக்கு பார்த்துட்டு தான் வந்து என்னை கூப்பிட்றாரா இல்லையா அப்படின்ட்டு. சரி, நான் ஒன்றே கேட்டேன், சரி நீங்கள் சார் கேட்டுட்டாரா, பாட்டெலாம் கேட்டாரா அப்படின்னா, ஆ நாளைக்கு வராரு ஸ்டூடியோவுக்கு அப்படின்னாங்க. ஸ்டூடியோக்கு வந்தோடனே எல்லாருமே ஃப்ரீக் அவுட் ஆகிடும், சரி ஓகே சார் வராரு அப்படின்னா. யூஸ்வலாக பயங்கர குப்பையாக இருக்கும், அன்றைக்கி ஃபுல்லாக கிளீனப்லாம் பண்ணி ஊதுபத்திலாம் ஏற்றி சார் வராது, எல்லோரும் ஃபார்மல் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் செட்டப்பாக இருந்தோம், நாங்களாம் ரொம்ப நல்ல பசங்கன்ற மாதிரி. சார் வந்து ஒரு டைரக்டர் கேப் மாதிரி ஒன்று போட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு கூல் பரி அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தார். எங்களுக்கே கொஞ்சம் இது இருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில சார். வந்துட்டு தம்பி சார், என்ன சாரும் தான் கூப்பிடுவார், அது சார் உங்கள் சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணுங்கள் சார் என்னாரு. ரீசெண்டாக நான் பண்ணது ஹரஹர மகாதேவ்கி. அப்போ சரி சார்கிட்ட எப்படி ப்ளே பண்ணுறது, சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹரஹர மகாதேவ்கின்னு ஃபர்ஸ்ட் பாட்டு ப்ளே பண்ண, நான் அப்படியே ஜிகர் பண்டாவில் வந்து இந்த கார்த்திக் சுப்பராஜ் பின்னாடி இருந்தே பார்த்துட்டு தேட்டர் வெளிலேருந்து பார்த்துட்டு இருப்பார், அது மாதிரி பின்னாடி இருந்தே இவரை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். அப்புறம் வேறு என்ன படம் பண்ணிருக்கீங்கன்னா, அப்போ வந்து நான் இருட்டர் எல்முரட்டுக்கு வந்து கமிட் ஆகிருந்தேன். இவர்கிட்ட அந்த டைட்டிலை சொல்லாமா வேணாவா, சொன்னால் இந்த படத்தை கொடுப்பாரான்னு ஒரு டவுட்டு. சரி சார் இருட்டறையில் அப்படின்னு முரட்டு குத்த விட்டுட்டேன். சரி இவர் சட்டம் ஒரு இருட்டறை மாதிரி வேறு ஏதோ சீக்கிரம்னு மனசில் நினச்சிட்டாருன்னு தெரியல. அப்புறம் அந்த பாட்டையும் போட்டு காமிச்சேன், போட்டு காமிச்சேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். எனக்கான ஒரே ஒரு கன்சர்ன் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சீரியஸ் மூவி வந்து எனக்கு பண்ணணும்னு ஆசை, இவர் வந்து என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராருன்னு வந்திருந்தாருன்னு தெரியல. பட் எல்லா சாங்கையும் என்ஜாய் பண்ணி பார்த்தப்ப நான் வந்து இந்த படையப்பால ரஜினி சாரை பார்த்து அப்பா சொல்கிறேன், உங்களுக்கு வயசாகலை அந்த மாதிரி நான் பார்த்தேன், சார் உங்களுக்கு வயசாகலை எல்லா மியூசிக்கை ரசிக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் சாங்ஸ்லாம் முடிச்சப்பறம் ஒரு நாள் வந்து விக்கி கிட்ட என் எதிரில் சொன்னார், தம்பி இங்கேவா சாங்கை வந்து ஷோபா மேம் காமிச்சு வச்சாரு இமெயில் அப்படின்னாரு. உடனே விக்கி அப்படியே பார்த்தாரு, பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு அவர் காமெண்ட் அப்புறம் என்கிட்ட சொன்னார், என்ன என்ன பாலா என்ன ஆச்சு என்ன அப்படின்னாரு.
என்னங்க சொல்லுங்கண்ணா, ரொம்ப ரேருங்க சாங்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சாதான் வீட்டுக்கு அமிச்சிக்க சொல்லுவார். உங்கள் சாங் இமெயில் அனுப்ப சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் சொன்னார்ண்ணா. அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அன்றைக்கி நீங்களும் கேட்டீங்கன்னு நினைக்கிற மேம் சாங்ஸ்லாம். ஸோ அண்ட் விக்கி, விக்கி வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் மாஸ்டர். ஒரு ஒரு 20 வேலை செய்ய வேண்டிய இடத்துல 30 வேலை கொடுத்தாலும் அதை செஞ்சு முடிச்சு பக்கமாக ஆள் செட் பண்ணிட்டு இருக்கீங்க போல். பிரியாணி வந்துடும் வந்துடும் எனக்கும் கொஞ்சம். ஓகே, ஸோ விக்கி அண்ட் தேங்க்யூ விக்கி. இந்த படம் பண்ணுறப்ப வந்து எஸ்எஸ்சி சார் ஸ்டூடியோக்கு வந்துட்டு போனால் வந்து அப்படியே ஒரு ஒரு எல்லாருமே டென்ஷனாக இருப்போம். அவர் கிளம்பிட்ட அப்புறம் நானும் விக்கியும் டீ அடிக்க போவோம். அந்த டீ அடிக்கிற ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே எல்லா டென்ஷனும் செட்டில் டவுன் ஆகிட்டு திருப்பியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு விக்கி தான் மெயின் காரணம். அந்த அந்த டீக்கும் தேங்க்ஸ் விக்கி. ஆல்ரைட், ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்தது. தேங்க்யூ ஸோ மச். பாட்டெலாம் கேளுங்க, படத்தை கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ். யார் விதிகளை மீறினாலும் அதை எடுத்து போராடுற, தட்டி கேட்குற திரு டிராஃபிக் ராமசாமி அவர்கள் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர். அவர் பத்திர செய்திகளை வந்து பேப்பரில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஒரு ஹீரோயிசம் தெரியும், மனசுக்குள்ளே கிளாக்ஸ்லாம் தட்டியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு இன்ஸ்பைரிங்கான கேரக்டரை வச்சு ஒரு படம் பண்ணணுன்ற ஆசை எனக்கும் இருந்துச்சு. அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த டிராஃபிக் ராமசாமி அவருடைய கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கத்தி எடுக்காத ஒரு இந்தியன். அதே மாதிரி வயசான ஒரு அண்ணியனில் ஒரு அம்பி. இப்படி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது ஒரு படம் பண்ணணுன்ட்டு. ஒரு தடவை நான் இதை ரஜினி சாரை வச்சு எடுக்கணும்னு கூட யோசிச்சிருந்தேன். ஏன்னா வயசுக்கேற்ற கேரக்டர் பண்ணணும் அவரை அப்படின்னும் போது அந்த தாட்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்படியெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் தான் அவருடைய அவர் குடியிருந்தார். சரி, இந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே அவரை போய் மீட் பண்ணி ஒரு 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 வாரம் டிஸ்கஸ் பண்ணி அதை ஸ்கிரிப்டாக ஷேப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு டிராஃபிக் ராமசாமி அறிவிப்பு வந்தோடனே, ஆஹா வட போச்சேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஆனால் அது எஸ்எஸ்சி சார் பண்ணுறாருன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு பொருத்தமான ஆக்டர் அவர் தான். ஏன்னா அவருடைய கோபங்களை பற்றி, அதாவது சமுதாயத்து மேலே உள்ள கோபங்களை பற்றி தான் எனக்கு நல்லா தெரியும். அந்த கோபம் எனக்கும் கொஞ்சம் தொத்திச்சு அவர்கிட்டன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பண்ணுறாரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த படத்தை நான் வந்து பார்க்கணும்னு விரும்புகிறேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்க்குறதுக்காக. திரு எஸ்எஸ்சி சார் அவர்களுக்கும், இயக்குனர் விக்கி அவர்களுக்கும், பாடல்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் பாலமுரளி அவர்களுக்கும், படத்திற்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ட்டு மனப்பூர்வமாக வாழ்த்தேன். நன்றி. இந்த படத்துக்கு அப்புறம் தளபதி சாருக்கு பட வாய்ப்புகள் வருமா? உங்கள் ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு சார். சந்தோஷம் சார். இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது கண்டிப்பாக டிராஃபிக் ஆகிடும் நினைக்கிறேன். பொதுவாக ராமசாமி பேரே ஃபேமஸான நேம் கவுண்டமணி செந்தில். ராமசாமி பணம் கடத்திரும் கண்டிப்பாக. இனிமே டிராஃபிக் ராமசாமி பேர் தான் அடிக்கடி பேசப்படும் நினைக்கிறேன். இந்த படம் 75 days 100 days எல்லா டிவி சேனல்களையும் வெற்றி நிறைய போடுகிறது, வெற்றி நிறைய போடுகிறதுன்னு பேர் வரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் விக்கி சார். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய கலைஞர்களே, கலை உலக நண்பர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, இந்த கலைப்படைப்பின் நிழல் கதாநாயகன் இயக்குனர் எஸ் சி சந்திரசேகர் அவர்களே, நிஜ கதாநாயகன் டிராஃபிக் ராமசாமி அவர்களே,
உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது அவருக்கு எப்போதுமே ஒரு பிரியம், ஒரு மெல்லிய மதிப்பு இருப்பதை என் உள்மனது உணர்ந்திருக்கிறது. அவருக்கும் எனக்கும் மிக நெருங்கிய பழக்கமெல்லாம் இல்லை. அவருக்கு சில படங்களில் நான் பணியாற்றியிருக்கிறேன். ஆனாலும் கூட மனம் விட்டு முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகிற சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆனாலும் கூட என் எழுத்துக்களின் மீது அவருக்கு ஒரு காதலும் என் மீது ஒரு சின்ன பாசமும் இருப்பதை நான் பல முறை உணர்ந்திருக்கிறேன். உணர்ந்த முதல் முறை மிக அற்புதமானது. அவர் தனது மகன் விஜய்க்கு திருமணம் புரிய நினைத்த பொழுது அவர் யாரை வேண்டுமானாலும் அழைத்திருக்கலாம், வந்திருப்பார்கள். நாட்டின் முதலமைச்சர் வந்திருப்பார், மத்திய அமைச்சர்கள் வந்திருப்பார்கள், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் வந்திருக்கக்கூடும், தொழில் அதிபர்கள் வந்திருக்கக்கூடும். ஆனால் என்னவோ தெரியவில்லை, விஜய் திருமணத்தை நிகழ்த்தி வைப்பதற்கு இரண்டு பேரை மட்டுமே அவர் மேடைக்கு அழைத்தார். ஒருவர் வலம்புரி ஜான், இன்னொருவன் நான். இந்த இரண்டு பேரை மட்டும் வைத்து விஜய் திருமணத்தை நிகழ்த்தினார். அது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அவர் மனதில் நான் இருக்கிறேன் என்று நான் உணர்ந்த சந்தர்ப்பம் அது. இன்னொரு சந்தர்ப்பம் இது. அவருக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இது நீதிமன்ற கூண்டு என்பதனாலோ என்னவோ இங்கு பேசிய பெருமக்களெல்லாம் சத்தியத்தின் வட்டத்துக்குள் நின்று மட்டுமே பேசினார்கள். யாரும் உண்மைக்கு புறம்பாக பேசவே இல்லை என்பதை நான் உணர்கிறேன். சில உண்மைகள் சொல்லப்படாமல் இருக்கலாம், ஆனால் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மைகள் என்று மட்டும் எனக்கு தோன்றுகிறது. இந்த படத்தை இவ்வளவு பெரிய கலைப்படைப்பாக ஆற்றியிருப்பதற்கு முதல் நோக்கம் சமூக அக்கறை என்று நினைக்கிறேன். வியாபாரம் இரண்டாம் பட்சம். வியாபாரத்துக்கு என்று அவர் படம் எடுக்க நினைத்திருந்தால் விதவிதமான கதைகளை தேடி அவர் பயணித்திருக்கலாம். ஆனால் பல கதைகளை கேட்ட பிறகு டிராபிக் ராமசாமி என்கிற ஒரு நிகழ்கால தத்துவம் என்னை ஈர்க்கிறது, அவரது போர்க்குணம் என்னை ஈர்க்கிறது, அதில் கலை செய்வதற்கான கச்சா பொருள் இருக்கிறது என்று கண்டறிவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலுக்காக எஸ்எஸ்சி அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். பொதுவாக நண்பர்களே, இறந்த காலத்தை கலை செய்வது எளிது. ஏனென்றால் சர்ச்சைகள் எவை என்று கருதப்படுகின்றனவோ அந்த சர்ச்சைகளை கழித்துவிட்டு இறந்த காலத்தின் லாபங்களை மட்டும் எடுத்து படம் செய்யலாம். எதிர்காலம் குறித்து படம் புரிவது எளிது. எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்ற கற்பனை மட்டும் இருந்தால் போதும். நிகழ்காலத்தின் எரியும் நிமிடங்களை படமாக்குவதுதான் ஒரு படைப்பாளிக்கு மிகப்பெரிய சவால். அந்த சவாலை எதிர்கொண்டிருக்கிறார் எஸ்எஸ்சி அவர்கள். இதற்கு இரண்டு பேரையுமே நான் பாராட்டுகிறேன். அவர்கள் இரண்டு பேரும் நடந்து வருகிற போது நமக்கு தெரிகிறது எஸ் ஏ சந்திரசேகர் இவர்தான், டிராபிக் ராமசாமி இவர்தான் என்று. கண்களுக்கு பரிச்சயமான உருவங்கள் என்பதனால் நமக்கு தெரிகிறது. சற்றே பரிச்சயமில்லாதவர்களுக்கு இதில் யார் டிராபிக் ராமசாமி, யார் எஸ் ஏ சந்திரசேகர் என்ற கேள்வி எழும். டிராபிக் ராமசாமி அவர்கள் அவருடைய வயது போராட்டத்துக்கு தடையில்லை என்று சொன்னார்கள். அவரது உடல் நலம் தடையில்லை என்று சொன்னார்கள். போராடுவதற்கு தேவையானது மனதுதானே தவிர வயது ஒரு காரணம் அல்ல.
நெருப்புக்கு வயது உண்டா, சூரியனுக்கு வயது உண்டா, காற்றுக்கு வயது உண்டா, கடலுக்கு வயது உண்டா, மலைகளுக்கு வயது உண்டா, போராட்டத்துக்கு வயது உண்டா என்று கேட்க வேண்டியவராக இருக்கிறேன். அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன், அதை அங்கோர் மரத்திடை பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்ற பாட்டு வரிக்கு எடுத்துக்காட்டு நம்முடைய டிராபிக் ராமசாமி என்றால் அது மிக இல்லை. நீங்கள் இந்த சபையில் நுட்பமான கண்கள் உள்ளவர்கள் கவனித்திருந்தால், ஒன்று, உங்கள் பார்வையில் பிசகி இருக்காது. அவரை பாராட்டுகிற போதெல்லாம் எழுந்து நின்று டிராபிக் ராமசாமி கைதட்டி கொண்டார். இதில் இரண்டு விஷயங்கள் எனக்கு தெரிகின்றன. இந்த சமூகத்தில் போராடுகிறவனுக்கு எவ்வளவு பாராட்டு வறட்சி இருக்கிறது என்பது ஒன்று. அந்த வறட்சியை இந்த மனிதன் இன்றைக்கு சிறபுஞ்சி மழையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லல. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? போராடுகிறவன், சமூகத்துக்காக போராடுகிறவன் வஞ்சகனாக இருக்க மாட்டான், ரசிகனாக இருப்பான். மண்ணை நேசிக்கிறவன், மனிதர்களை ரசிக்கிறவன், சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக களம் காண நினைக்கிறவன் ரசிகனாக இருப்பான். அவர் மனதுக்குள் ஒரு குழந்தை இருப்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். பாராட்டுகிறேன். டிராபிக் ராமசாமி தனது ஒரு போராட்டங்களில் வெற்றி பெறுகிறாரா இல்லையா என்பது இரண்டாம் பட்சம். எல்லா போராட்டங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே ஒரு மூட நம்பிக்கை. எல்லா போராட்டங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வெற்றி பெறுவதெல்லாம் நல்ல போராட்டங்கள் என்றும் பட்டியல் இல்லை. போராட்டத்தில் மிக முக்கியமானது விழிப்புணர்வு, அவேர்னஸ் ஆஃப் த சொசைட்டி. இது மட்டும்தான் போராட்டத்தின் முதல் லாபம். பொதுமக்களுக்கு என்ன தெரியுமா தெரிகிறது தோழர்களே? இக்னரன்ஸ் ஆஃப் லா என்பதுதான் இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய குறை. சட்டம் அறியாமை, சட்டம் என்ன வழங்குகிறது என்பது தெரியாமை, சட்டத்தில் என்னென்ன லாபங்கள் இருக்கின்றன என்று அறியாமை, உரிமைகளின் பட்டியலை தெரிந்து கொள்ளாத ஏழ்மை, இவைகளால் தான் இந்திய சமூகம் பின்தங்கி இருக்கிறது. டிராபிக் ராமசாமி ஒரு நீதிமன்றத்தில் நின்றால் அவர் ஏன் நிற்கிறார், எதிர்க்க நிற்கிறார் என்று கிராமத்து கடைசி மனிதன் அண்ணாந்து பார்க்கிறான். பார்க்கிற போது, ஓ, இதற்கு ஒரு உரிமை இருக்கிறதா, இது நமக்கு தெரியாமல் போய்விட்டதே, அதற்காகத்தான் ராமசாமி போராடுகிறாரா என்ற எண்ணத்தின் காரணமாக படிக்காத மனிதனுக்கு சட்ட அறிவை ஏற்படுத்துகிற ஒரு பெரிய நல்விளைவு இவரது போராட்டத்தால் நிகழ்கிறது என்பதுதான் உண்மை. எஸ்ஐசி வீட்டுக்கு வந்திருந்த போது ஒன்று சொன்னார், அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை படித்தேன், அதிலிருந்து ஒன்று தெரிந்து கொண்டேன், நமக்கு காட்டப்படுகிற டிராபிக் ராமசாமி வேறு, மறைக்கப்பட்ட அவரது இருட்டு வாழ்க்கை வேறு என்று சொன்னார். இருட்டு வாழ்க்கைன்னா அவர் தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, திரைக்கு பின்னால் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறவன் யாராக இருந்தாலும் அரசாங்கம் சிற்றெரும்பை கூட உளவுத்துறையால் கண்காணிக்கும், மறக்காதீங்க. இப்போ இங்கு நான் பேசுவது, இவர்கள் பேசியது, எல்லோரும் எல்லாமே உளவுத்துறையின் பதிவில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சனத்தில். அப்படி இருந்தால்தான் அது உளவுத்துறை. ஆனால் முதலமைச்சருக்கு இந்த உளவுத்துறை என்ன செய்கிறது என்றால், அவருக்கு சாதகமான தகவல்களை மட்டும் அனுப்புவதற்கு உளவுத்துறை சில நேரங்களில் திட்டமிடுகிறது. அதல்ல, விமர்சனங்களை எதிர்கொள்கிறவன் தான் நியாயமான வாழ்க்கைக்கு உரியவனாகிறான். இந்த நிமிஷம் வரைக்கும் அது பதிவாகிக் கொண்டு இருக்கும். ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஓர் அரசாங்கம் என்பது போராட்டங்களை ஒடுக்குவதற்கு மாறாக போராட்டங்களுக்கான காரணங்களை களைவதுதான் ஒரு அரசாங்கத்தின் அடிப்படை என்பதை இந்த விழா நமக்கு சொல்லியாக வேண்டும்.
இந்த படத்தை வெற்றிகரமாக்குவதில் ஊடகங்களுக்கு பெரிய பங்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். பொதுவாக ஊடகங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம். மனிதர்கள் தானே ஊடகங்களின் முதலாளிகளும், அவர்களுக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம். அந்த விருப்பு வெறுப்புகளை தாண்டி சமூக அக்கறை என்ற பொது புள்ளியில் சில விஷயங்களுக்கு பொதுவாக வெளிச்சம் போட வேண்டும். அப்படி வெளிச்சம் போட வேண்டிய படங்களில் டிராபிக் ராமசாமி ஒன்று என்று நான் கருதுகிறேன். இதை ஊடகங்கள் புரிந்து கொண்டால் நல்லது. இந்த படம் ஒரு பெரிய வியாபார வெற்றியாகி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் இவருக்கு ஷேர் கொடுத்து தான் எஸ்இசி வீட்டில் உலை வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதையெல்லாம் அவருக்கு தாண்டி இருக்கிறார். சொல்லப்போனால் இந்த படத்திற்கு செலவழிக்கப்பட்ட பணம் அவருடைய ஆண்டில் அவர் கண்ணுக்கு தெரியாமல் செய்கிற தர்மங்களாக கூட இருக்கலாம். அதனால் இதையும் தர்ம கணக்கில் சேரலாம். ஆனால் இதை தர்ம கணக்கில் மட்டும் விட்டு விடுவது சமூகத்தின் அதர்மமாகிவிடும். இதை வெற்றி கணக்கில் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்வு வரட்டும். இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, சட்டம் அறியாதவர்களுக்கு ஏன் ஒருவன் போராடுகிறான் என்பதற்கான காரணங்களை உணர்வதற்கு இந்த படம் பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த விழாவில் நிறைய பேசத்தான் ஆசை, ஆனால் பெருமக்கள் கூட்டம் பெரிது. டிராபிக் ராமசாமி அவர்களும் பேச விரும்புவார் என்று நினைக்கிறேன். விரும்பவில்லை என்றாலும் நீங்கள் பேச வேண்டும். நான் சொல்ல மறந்தது ஒன்று உண்டு. திரைக்கு பின்னால் அவர் அனுபவித்த துயரங்கள் ரொம்ப கொடுமையானவை. அவரை கேட்டால் தெரியும், அவர் அதை சொல்லக்கூட விரும்ப மாட்டார். ஒரு போராளி என்பவன் தன்னுடைய நெஞ்சை காட்டுவானே தவிர தழும்புகளை காட்ட மாட்டான். எத்தனை முறை சிறைக்கு போனோம் என்பதை ஒரு போராளி எண்ணி பார்க்க மாட்டான். தன் உடம்பில் எத்தனை விழுப்புண்கள் என்று மட்டும்தான் எண்ணி பார்ப்பான். அப்படி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ராமசாமி என்ற பெயருக்கே தமிழ்நாட்டில் பெரிய வரலாறு உண்டு. ஈரோட்டு ராமசாமியின் இன்னொரு நிழல் என்று இந்த அக்ரஹாரத்து மனிதரை நான் பார்க்கிறேன். துணிச்சல் வேண்டும் முதல்ல. இது ரொம்ப காவல்துறையில் வந்து ரொம்ப கடுமையான முறைகள்லாம் இருக்கு. தண்ணி ஊத்தி அடிப்பாங்க உடம்புல, உள்ளாடையை மட்டும் வச்சுட்டு தண்ணி ஊத்தி அடிச்சா காயம் வராது, காயம் வரவே வராது உடம்புல. நீதிபதிக்கு முன்னாலே சட்டையை காட்டி காட்ட முடியாது. காவல்துறை உங்களை துன்புறுத்தியதா? ஆமாம், எங்கே காட்டுங்கள் பார்ப்போம். ஒரு அடையாளம் இருக்காது. அப்படிலாம் இருக்கு. அஜிதா என்று ஒரு தீவிரவாத பெண் கோர்ட்டுக்கு நிறுத்துறாங்க. அவர் தீவிரவாதி, அவர் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவள். ஜனநாயகத்தை ஏன் தெரியுமா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? இருக்கின்ற அரசு வடிவங்களில் குறைந்த தீமை உள்ள வடிவம் என்று நம்பப்படுவதால் ஜனநாயகத்தை சகித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை இல்லாதவன் தீவிரவாதி ஆகிடுறான். இந்த அமைப்பே வேண்டாம் என்கிறவன், அதாவது நீங்கள் தெருவில் நின்று போராடுகிறவன், கோஷம் போடுகிறவன், ஊர்வலம் போகிறவன், இவனெல்லாம் இந்த ஜனநாயகத்தை திருத்தி விட முடியும் என்று நம்புகிறவன், அது ஒரு மூட நம்பிக்கை. ஊர்வலம் போனால் நாடு திருந்திடும், கேஸ் போட்டால் நாடு திருந்திடும். அடிப்படையில் வந்து அடிமண் மேலாகவும் மேல்மண் கீழாகவும் ஒரு புரட்சி தந்தால் ஒழிய இந்த அடிப்படை மாறும் என்பதில் கேன்சருக்கு களிம்பு தடவர மாதிரி தான் இதெல்லாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வேற. நான் அப்படி நம்புகிறேன். இதெல்லாம் நான் வேடிக்கை பார்க்குறேன். சரி, போ வரட்டும். ஆனால் இவரை நான் வந்து புறந்தள்ள முடியாது. ஏனென்றால்
அறம் என்பது சிறுபான்மை, அநீதி என்பது பெரும்பான்மை. இந்த பெரும்பான்மை அநீதிகளை அறம் என்ற சிறுபான்மை மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து போராடி கொண்டே வருகிறது. ஆனாலும் அந்த சிறுபான்மை இன்னும் மதிக்கப்படுகிறது. அஜீதா கதையை சொல்றேன், அதுக்கு இவருக்கு சம்மந்தம் இருக்கு. நீதிபதி கேட்கிறாரு, உன் வயது என்ன? 26. திருமணம் ஆகிவிட்டதா? ஆகிவிட்டது. குழந்தை இருக்கிறதா? இல்லை. ஆனால் உங்கள் போலீஸ்காரரின் லத்திகளுக்கு மட்டும் ஆண்மையை பிளிற்றும் ஆற்றல் இருந்திருந்தால் நான் எப்போதோ குழந்தை பெற்றிருப்பேன். யார் ரசிக்க வேண்டாம், மனசுக்குள்ள வலியாக போட்டு இறுக்கிக் கொள்ள வேண்டிய வாசகம் இல்லை. நல்ல வேளை அந்த நண்பன் விசிலடிக்கவில்லை. இது உள்ள போட்டு இறுக்க வேண்டிய விஷயம். இது நடக்கும். இப்படி அவர் பட்ட துன்பங்கள் எவ்வளவு என்பதை தனிப்பட்ட முறையில் பேட்டி எடுத்தால் தெரியும். நாகரிகம் கருதி இவர் சொல்ல மாட்டார். இப்படிப்பட்ட தன்னலம் கருதாத ஒரு ஒன்மேன் ஆர்மி, ஒரு சமூக கோபம் இருப்பதால் தான் இந்த சமூகத்தில் இன்னும் நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து வருகிறோம் என்று நான் நினைக்கிறேன். எஸ்ஐசி அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, நிறைய பொருளாதாரத்தில் வெற்றி பெற்று விட்டார், மகன் வெற்றி பெற்று விட்டார், அவருடைய சீடர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இருந்தாலும் எஸ் ஏ சந்திரசேகரன் என்ற கலைஞனுக்குள் இருக்கும் ஒரு தீபம் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறதல்லவா? அதுதான் அவருக்கும் டிராபிக் ராமசாமி மாதிரி உங்களுக்கும் வயது ஒரு தடை இல்லை. அதை தாண்டி நீங்கள் பணியாற்றி கொண்டே இருக்கிறீர்கள். கலைஞன் திருப்தியடையவே கூடாது. வாழ்க்கையே அப்படித்தான், திருப்தி அடைகிற போது வாழ்க்கை உறைந்து போகிறது. பெரிதினும் பெரிது கேட்கும் உள்ளமும், பெரிதினும் பெரிது தேடும் வேட்கையும், பெரிதினும் பெரிது சாதிக்கும் எண்ணமும் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை தீர்ந்து போவதில்லை. அதைத்தான் அவர் செய்து கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். சுவாசம் மாதிரி கலை, வாழ்வு, எண்ணம், சிந்தனை எல்லாமே தொடர்ச்சியானது. சுவாசத்துக்கு கொஞ்ச நேரம் விடுமுறை என்று யாரும் விட்டுவிட முடியாது. மூளை இறந்து போகும், வாழ்க்கை முடிந்து போகும். இருக்கிற வரைக்கும் இயங்கிக் கொண்டே இருப்பது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எஸ்இசி அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவது சம்பிரதாயம் அல்ல, சமூகத்துக்கான பலமாக நான் நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற இங்கே துணை இருக்க வேண்டும். என்னெல்லாம் விநியோகஸ்தர்கள் படம் பார்த்துட்டு எவ்வளவு நல்லா இருந்தாலும் கை தட்ட மாட்டாங்க, ஏன்னா விலை ஜாஸ்தி கேட்டுருவோன்ட்டு. நான் வேடிக்கைக்காக சொல்கிறேன். ஆனால் இந்த படத்தில் தங்களை மறந்து, நாங்கள் விநியோகஸ்தர்கள் என்பதை மறந்து எழுந்து நின்று சாதாரண மக்களைப் போல கைதட்டியது எங்களுக்கு ஒரு வெற்றி. அடுத்ததாக ஐயா உங்களுக்கு தான் ஒரு செய்தி சொல்லுகிறேன். மிசோரம் மாநிலத்தில் ஐராம் ஷர்மிளா என்ற ஒரு போராளியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவ்வளோ பெரிய போராளிக்கு கூட சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. எத்தனையோ ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளியே வந்தார்கள். ஆனால் அவர்கள் எங்களுக்கு ஃபோன் செய்து, ஐ நோ அபவுட் டிராபிக் ராமசாமி, யூ ஹவ் டேக்கன் அ பிக்சர் அபவுட் ஹிஸ் லைஃப், ஸோ ஐ வாண்ட் டு சீ த மூவி. ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்வதாக அவர்கள் இருந்தார்கள். நாங்கள் சொன்னோம், இல்லை படத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் எங்கள் படத்தை பார்க்க வருகிறார்கள். ஐயா படத்தை அல்ல, டிராபிக் ராமசாமியை பார்க்க வருகிறார். அப்படியா? அதான் சொன்னாங்க. இது ஆகவே டிராபிக் ராமசாமி இப்போது பேசும்போது நான் என்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும், அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு
எனது குடும்பத்தாரின் சார்பாகவும் குறிப்பாக எனது மனைவியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்ன பெருமை என்றால், இந்த பெருமைக்கெல்லாம் என் தாய் தந்தையர் தான் பொறுப்பு, சீத்தம்மா ரங்கசாமி அவர்கள் தான் பொறுப்பு. குடும்பத்திலே பல கஷ்டங்கள் இருந்தாலும் என் தந்தையார் மக்களுக்காக போராடியவர், அவர் வழியிலே வந்தவன் என்னுடைய ஆசான் ராஜாஜி. அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்பது சரித்திரம். எனது இந்த மேன்மைக்கு காரணம் எனது மனைவி. போராட்டங்களுக்கு இடையே என் மனைவியை நான் கையில் எடுத்துக்கொண்டேன். அதெல்லாம் கேட்டால் பெரிய கதையாடும், நான் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் அந்த மனைவி இல்லை என்றால் இந்த டிராஃபிக் அது உங்கள்கிட்ட பேச முடியாது. இன்றைக்கி இன்னும் உயிரோடு இருக்காங்க, வர முடியல. அதுக்காக என் பெண்ணும் மருமகன் வந்திருக்கிறார்கள். உண்மையிலே பெரிய என் தம்பி வந்திருக்கிறான், என் கூட பிறந்தவங்க 10 பேர். இதெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன், இதெல்லாம் அவங்களுமே சேரும், எனக்கு இல்லை. 10 பேரில் நான் ஒருத்தந்தான் இந்த மாதிரி உங்கள் மத்தியில் வந்துட்டுருக்கேன். அவங்களுமே அது பெருமை. எவ்வளவோ இடர்பாடுகள் குடும்பத்தாலும் கொடுத்தார்கள், அதெல்லாம் இந்த கதையை வரும்னு நினைக்கிறேன். வர பணம் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு பித்தளையாக இருந்த டிராஃபிக் ராமசாமி, சின்ன வயசில் தங்கமாக போய் இருந்து வந்தேன், இன்றைக்கி வைரத்தோடு சேர்ந்து வைரமுத்தோடு சேர்ந்து உங்கள் மத்தியிலே பெருமை எடுத்துக் கொண்டு, இதற்கு உங்கள் தமிழக மக்களுக்கும் இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு உந்துதலோடு எஸ்ஏசியின் உதவி இயக்குனர் விக்கி அவர்கள் என்னிடம் கேட்டபொழுது உண்மையிலே நான் பெருமைப்பட்டேன். ஏன்பா என்னை பற்றி படம் எடுக்கும்போது தீர்மானம் பண்ணிட்டியான்னு கேட்டேன். ஏன்னா நாடு அப்படி இருக்குது. அந்த நிலைமையில் இல்லை சார், நான் சாருக்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொன்னபோது ரொம்ப பெருமைப்பட்டேன். என் அலுவலகத்துக்கு வந்து அவர் எஸ்ஏசி சார் வந்தார், படம் எடுக்கப்புறம் அறிஞ்சு கொடுக்கலான்னு கேட்டார். பேரை வச்சுக்கிட்டு தான், அதை விட பெருமை எனக்கு எதுவும் கிடையாது. தமிழக மக்கள் என்னுடைய குறிக்கோளே பயமின்மை, தன்னம்பிக்கை, தைரியம், இது மூணு இருந்தால் நீங்கள் தான் ராஜா. நீ இதெல்லாம் பூஜா, அதை உருவாக்குறது தான் இந்த படம் அவர் எடுத்திருக்காரு. இன்னைக்கு தன்னுடைய உயிரையும் பணைய வைத்து தான் சொல்ல முடியப்போ இந்த படம் எடுத்திருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கி நடக்கிற காரியங்கள்லாம் அந்த படத்தில் வரும்னு நினைக்கிறேன். வரும், வரா போனாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, இன்றைக்கே இந்த 2 இசைத்தட்டு அந்த இதில் வெளியிட்டாங்க, அதை பார்த்து அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஃபோன் வருது, என்றைக்கு சார் படம் வெளியே வருதுன்னு. அது எனக்கு தெரியாதுங்க, அது அவங்களுடைய பொறுப்பு. என்னுடைய பேர் தான் கொடுத்தேன், நீங்கள் எல்லாம் அவங்களுடைய பொறுப்பு. இது வந்து உண்மையிலேயே தமிழகத்தில் ஒரு சமுதாய மாற்றம் உருவாக்கக்கூடிய ஒரு படம். நீங்கள் எவ்வளோ படம் பார்த்துருப்பீங்க. நானும் ஒரு காலத்தில் அந்நிய படத்தை நடித்தேன், பாலாஜியோட. பாலாஜி நானும் கிளாஸ்மேட் என்ஜிடி ஸ்கூலில், அதனால் ட்ராமாவும் நடிச்சிருக்கேன். இதெல்லாம் போக இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ஃபோனில் பேசினா எடுத்து பேசக்கூடிய திறமை உள்ள ஒரு மனிதன் உங்கள் முன்னாள் நிற்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் பயமின்மை, அதுதான் உள்ள வளர்க்குறது வரணும். நான் தான் எதிர்பார்க்குறேன். வயசு பெருசு இல்லை, இன்றைக்கி எனக்கு ஒரு 85 தான், உள்ளதே சரியில்லை. 6 மாதமாக காவத்துக்கால் பாதிக்கப்பட்டு இவ்வளோ சரியில்லை, இப்போ கூட அப்படி தான் இருக்கேன். இருந்தாலும் மன வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை, இது மூணு இருக்குதுன்னா நீங்கள் இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியுமே நல்ல ஆட்சி, அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை இந்த இசை விழா மூலமாக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் எனக்கு தர்ப்பணம் அல்ல, என்னுடைய தாய் தந்தையருக்கும் எனது குரு ஆசான் ராஜாஜிக்கும் குறிப்பாக எஸ் ஏ சந்திரசேகருடைய குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
சுருக்கமாக முடிக்கிறேன். ஏன்னா கதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், கேட்டுட்டு நேரம் கருதி. உங்களுடைய இந்த படத்தினுடைய இது இப்போதே வந்துடுது, அவருக்கு பணம் தேவையில்லை, பெருமை வந்துடுது, என்னை விட பெருமை அதிகமாக வந்துடுது அவருக்கு. என் கதையில கேட்டேன், இன்னைக்கு எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நீதிபதிகள் உள்பட பதவியர் ராமசாமி என்னைக்கு உங்க படம் வருதுன்னு கேட்குறாங்க. உண்மையிலே இதை விட பெருமை நாட்டில் எதுவும் இருக்க முடியாதுங்க. இது நோபல் பரிசு, சிவாஜிக்கெல்லாம் செவிலி விருது கொடுத்தாங்க நடிச்சதுனால. ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இது செவிலியர்களை விட மேல் இந்த இந்த பேச்சு, இந்த படம் அந்த ஒரு உத்வேகத்தை கொடுத்து விடுவது நான் நிச்சயமாக நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் குடும்பத்தார் சார்பாகவும் இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் உண்மையிலேயே என் மனைவி போல் நடிக்கின்ற ரோகிணி அவர்களுக்கு என்னை பாராட்டுக்கள். சாதாரண கிடைக்காது எல்லாருக்கும், பெருமைப்படுறேன். அதே மாதிரி நீதிமன்ற போராடுறதுக்கு அம்பிகா அவர்கள் நீதிபதியாக உட்கார்ந்துருக்கானா, நிச்சயமாக மக்கள் நீதிமன்றத்தை நம்ப வேண்டும். பாருங்களா, இதுவே நீதிமன்றம் தான். இன்னைக்கு நம்புங்கள், 1000 கூட சொல்லிட்டு இருக்கலாம், 80,000 கூட சொல்லலாம், எல்லாத்தை விட மேல் என்னுடைய கூடவே இருந்து இன்றைக்கி ஓரளவுக்கு உயர்ந்திருக்கிற ஒரு பெண்மணியை இந்த டாக்டராக நடித்து ஃபாத்திமா என்பவர் நடிக்கிறார் என்றால் என்னை காப்பாற்றியதாக அவர் நடிக்கிறார். அதே போல் உண்மையிலேயே ஒரு பெண்மணி இன்றைக்கு மதுரைக்கு என்னை கேட்டுக்காக அனுப்பிச்சிருக்க என்னை உணர்ச்சி இருந்தால 10 வயசு பெண்மணி ஃபாத்திமா அந்த பேரை வச்சு நடிக்கிறாங்களே, அவங்களுக்கும் என் வனமான வாழ்த்துக்கள். முன்னுக்கு வாங்க, பெண்களால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லை என்பதை நான் நிச்சயம் ஆனந்தமாக சொல்கிறேன். நீங்கள் தான் முன்னுக்கு வரணும், ஆண்களுக்கு நீங்கள் தான் ஊக்கம் கொடுக்கணும். போராட்டங்களுக்கு தான் பேசியிருந்தாங்க, குழந்தை அழுதாக தான் பால் கொடுக்கும், அது உண்மைதான். போராட்டம் கிடைக்காது, யாரை பற்றி அதுவும் உளறிட்டு இருக்கலாம், உளறவங்க அரசியலுக்கு வர மாட்டாங்க, வர முடியாது. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, ஜெயலலிதா ஆக முடியாது, ஜெயலலிதாவே ஏமாற்றிட்டாங்க, நடந்ததே தான். உங்களுடைய வருத்தப்படுறேன், திறமையுள்ள பெண்மணி தன்னுடைய ஆதிக்கத்தை இழந்துட்டாங்க, ஆணவர் தானே அறிஞாங்க, அது மாதிரி ஆணவம் எனக்கு கிடையாது. இன்றைக்கும் உங்கள் மத்தியாக தான் இருப்பேன், 100 இயர்ஸ் வாழ்வேன். உங்கள் கோரிக்கைகள், அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது உங்களை அடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டுத்தான் கண்மூடுவேன். 120 ஆண்டு காலம் வாழ்வேன் நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கையில் வாழ்க்கை எடுத்துக்கிறேன். நீதி ஆண்டவர் இடத்துல அந்த ஆண்டவன் இங்கே உட்காந்துருக்காங்களே கலைஞர்கள், அவங்க மூலியமாக உங்களுக்கு இனிமேல் நல்ல படங்களை கொடுத்து சமுதாயத்தை மாற்றுவார்கள் என்று நம்பி விடவில்லையே. நன்றி, வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தமிழன் வாழ, தமிழ்நாடு வாழ, இந்திய பொருளாதாரம் ஊங்க, இளைஞர் நின்றென்றும் துணையிறப்பான் வெற்றிகரமாக விடவில்லையேன். நன்றி, நன்றி, நன்றி. மனைவி பற்றி சொல்லும்போது அது நாங்கள் அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறோம், அதாவது குடும்பமே வெறுத்தாலும் அந்த மனைவி அந்த டிராபிக் ராமசாமிக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க அப்படின்றதில் இதில் பதிவு பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு காட்சியை வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன கவிஞர் ஐயா, நீங்கள் சொல்லும்போது எனக்கு 2 விஷயம் உண்மையை சொல்லிடுறேன். அதிகமாக பழகினாதான் மனசில் இருப்பாங்கன்றது இல்லை, எனக்கு அரசியலில் அரசியலை தாண்டி கலைஞர் என் நெஞ்சில் இருக்கிறார். அதே போல கலை உலகத்தில் கலைஞர்களையெல்லாம் தாண்டி நீங்கள் என் நெஞ்சில் இருக்கிறீங்க. எனக்கு அடிக்கடி பழகணும் அப்படின்றது இல்லை, ஒரு சிலர் நம்ம வந்து மனசுக்குள்ளேயே வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதுதான் அடுத்தது நம்ம மனைவி பற்றி சொல்லும்போது ஒரு காட்சியில் வந்து டிராஃபிக் ராமசாமியாக நடிக்கிற நான் பயங்கரமாக அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வருவேன். அந்த கிராமத்திலிருந்து என் ஒய்ஃப் வந்ததுனால நாங்கள் எங்கள் குடும்பம் எனக்கு அந்த உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க படுக்க வச்சு. அப்போ நான் வந்து கவிஞர் அவர்கள் நான் சிவமனிதன் படத்தில் ஒரு பாட்டு இருந்தாங்க எனக்கு, காந்தி தேசமே காவல் இல்லையா நீதிமன்றமே நியாயம் இல்லையான்னு பாடிடுவேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, தகர டப்பாவை தரையில் தேய்ச்ச மாதிரி ஒரு குரல், இதில் பாட்டு வேறு சொல்லிட்டு இங்கே காந்தி இல்லை காமராஜர் இல்லை காவலி பசங்க தான் இருக்கிறாங்க அங்கே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சும்மா வாய் முடிக்கிட்டு இருக்கேன் அப்படிமா. இதை அதாவது அந்த அந்த டயலாக் வந்து ஒரு
யதார்த்தமாக ஒரு நடிகையாக அவங்க அது சொல்லலை, அது ஒரு 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 யதார்த்தமான ஒரு மனைவி. அந்த பாட்டுக்கு அவங்க பதில் சொன்னாங்க.